வர மாதிரி சேவத்தை எங்கத்துக்கு அடிப்பானே தெரியல. கூட்டி போய் சார் என்ன பிரச்சனை? அடிச்சுட்டீங்களா? குழிக்குள்ள தூக்கிட்டு வந்துதானே, அதுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க? ஆமா, எந்த குழி? சாரி, குணா கேவலே. இது குணா கேவா? ராமையா, கேட்டியா? குணா கேவல போய் விழுந்துட்டானா? என்னன்னு கேளு. குணா பள்ளமா? ஏண்டா, குணா கேவ் ரெஸ்டர்ட் ஏரியா, அங்க என்ன போனீங்க? அளவுக்கு மீறி ராமையா அடிக்கடா அடிக்கடா குண்டி போய் போறீங்க. வந்து சேர்றானே பண்றா. யாராலையும் திரும்ப கூட்டு வர முடியாது. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். சாத்தானின் சமையல் அறை. வெள்ளக்காரன் வச்ச பேரு. அவன் வச்சா சும்மா வைப்பானா? அப்புறம் கமல் சார் இங்க வந்து படம் எடுத்து விட்டா பிறகுதான் குணா கேவன் ஆச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்டில் மட்டும் இது வரைக்கும் 13 பேர் உள்ள விழுந்திருக்காங்க. உள்ள விழுந்த யாரும் இது வரைக்கும் திரும்ப வரல. ஏன் அவன் பணம் கூட கிடைக்கல? இதோட ஆளா 900 அடி இருக்குங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க கொடைக்கானல் மலை உயரம் இருக்குங்கிறாங்க. இது காத்து வெளிச்சம் இல்லாத பயங்கரமான இருண்ட பள்ளம் தம்பி. இது இதுக்கு முன்னால் அந்த குழிக்குள்ள விழுந்தது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட மருமகன். 10 வருஷம் இருக்கும். ஊருக்குள்ள எல்லா ஃபோர்ஸும் வந்து இறங்குச்சு. அன்னைக்கு டியூட்டியில் நானும் இருந்தேன். சாங்கியம் பண்ண சின்ன எலும்பு துண்டு எடுத்துட்டு 15 லட்சம் தரேனாரு. அன்னைக்கு தேதிக்கு 15 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவனுங்க இந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா யாரும் முன்ன வரல. ஏன்? பணத்தை விட மனசு உசுறு பெருசுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க கேரளால இருந்து வந்த சாதாரண டூரிஸ்ட் பசங்க, உங்களால என்ன செய்ய முடியும்? போலீஸ் எனக்கே ஆர்டர் போடுறியா? உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீங்களே கூட்டு வந்து மறு செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ணு கொடுக்குறீங்களா? எப்படி ஊருக்கு போறான்னு பாக்குறேன்.